இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க பார்க்கணும்னா கோயிங் கேரளா. சோ கேரளா போறோம், பக்கத்து வீட்டுல கிட்ட திட்டு வந்துருவாங்க, கேரளா போறோம். சோ அந்த vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. ஒரு சோ இந்த வண்டி பத்தி 37 லட்சம் ரூபாயா என்ன நினைக்கிற? இந்த வண்டியை பத்தி ஒத்த 37 லட்சம் ரூபாய்க்கு ஏன் 37 லட்சம்? எங்க இரு மெர்சிடிஸ் பென்ஸோட வண்டி. ஏய் வண்டி கிளம்புதியா? எத்தனை மணி நேரம் இங்க அழப்பிக்கு? ஏய் அப்படி அப்படி உட்காந்து சொல்ல, அப்படி உட்காந்து கை கை வெட்டிடும்டா, உள்ள வாடா. உள்ள போய் ஒண்ணுமே தெரியல. அப்படிதான் உட்காரணும். போட்டுச்சுன்னா கொஞ்சம் லைட் ஆஃப் பண்ணிடுங்க. சுத்தருதா இந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ ஒவ்வொரு டிசி டிசைனாக டிஸ் பண்ணிட்டு ஜாஸ்தி நடுவில் நின்று டான்ஸ் ஆடிட்டு எனக்கு அது ரியலில் பார்க்கும்போது ஏதோ ஒரு கையில் அப்படி டிசைனாக இருந்தது. சரிதா
300 ரூபாய்க்கு லைட்டு பார்த்தங்க சார், அதுலேயே நிறைய விதவிதமா இருக்கு. ரெட் கலர் உள்ளது நான் பார்த்தா ரெட் கலர் அவ்வளோ வரல, ரெட் கலர் கீழே அதான் நிறைய இருக்கு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 7:40 ஆச்சு. ஸோ 7:40 ஆச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு என்னென்ன லைட்டு போடுறாங்களோ அப்பப்போ நான் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த லைட் போட்டிருக்காங்க, ஸோ அதனால நான் வந்து வேறு எதாவது லைட் போட்டதுன்னு அப்போ காட்டுறேங்க. ஏன்னா ஐஃபோன் ரொம்ப சார்ஜ் நிற்க மாட்டேங்குது, ரொம்ப கவலையாக இருக்குது. சரி ஐஃபோன் 12 ப்ரோவில் சார்ஜ் நிற்க மாட்டேங்குது. ஸோ நான் வந்து எப்போ போகலாம் அந்த லைட்டை ஒவ்வொரு லைட்டாக போடுறாங்களோ அப்போ போடுறேன். ஏன்னா பாட்டு ஓடுதா காப்பி எடுத்துருக்கோம். சரி நான் லைட் போட்டேன் காட்டுறேன். ஸோ என்ன ஒரு 50 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் கூட தாண்டலை எங்கள் ஊரில், 20 கிலோமீட்டர் கூட தாண்டலை. ரொம்ப நேரம் ஒரு நாளைக்கு இங்கே காலையில் 2 மணி போட தான் போய் சேருவேன். நான் காட்டுறேன் வேறு லைட் போட காட்டுறேன். நம்ம வேன் பார்த்தீங்கன்னா மோசம் நின்றுட்டு இருக்கு தெருதா. ஸோ பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் ஃபுல்லாக இறங்கியிருக்கோம். ஸோ அங்கே பெட்ரோல் போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க பெட்ரோல் போட்டுட்ருக்காங்க. நம்மள மாதிரி டூரிஸ்ட் பஸ்ட்டு வந்துருக்கு தெரியா, நம்ம அவங்க நம்மள மாதிரி டூரிஸ்ட் பஸ் வந்துருக்கு. ஸோ வாங்க இதான் அவங்க வேன், அவங்க வேனை காட்டவே இல்லை ஏறும் போது. இதாங்க இஷ்டம் வேன் தெரியுதா, லைட்டிங் அப்படி இருக்கு, செம்மையாக இருக்கா மாசாக இருக்கா. ஸோ அவங்க தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் உண்டிப்போம். ஸோ இங்கே தான் வெல்கம்னு போட்டிருக்கோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும். வேனை சுற்றி சுற்றி காட்டுறேன். இங்கே வந்து இன்னும் இங்கே ஒரு லைட் இருக்கு தெரியுதா. பெட்ரோல் போட்டு லோயல் லக்ஸரிஸ் பெட்ரோல் போட்டுருக்காங்க, பெட்ரோல் போட்டுருக்காங்க. ஸோ அங்கே அப்படியே போவோம். நம்ம நான் சுற்றி கட்டுறேன், சுற்றி காட்டியாச்சு. இருந்தாலும் போவோம். ஸ்டெப்னி பார்த்தீங்களா, ஸ்டெப்னியில் பார்த்தீங்கன்னா என்ன ரவுண்டாக அது இருக்குது, ஏதோ லப்பர் டியூப் மாதிரி இருக்கு. மஹேந்திரா இது பென்ஸ் மாதிரி போட்டிருக்கு, இது பென்ஸான்னு தெரியல. மஹேந்திரா தான் க்ரூஸ். யாருக்காச்சும் என்ன நம்பர் காண்டாக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தஞ்சாவூர் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏசி கோச் இருக்குது, ஏசி ஸ்பெஷல் எடிஷன் ஏசி கோச். ஆனால் நாங்கள் நான் ஏசி வந்திருக்கோம், ஏன்னா ஏசி போட்டால் பட்ஜெட் எகிரிடும். ஸோ கேமரா வச்சுருக்காங்க. சரி நான் வந்து இன்னும் நாங்கள் 500 கிலோமீட்டருக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணல, அதுக்குள்ளே உங்களுக்கு வீடியோ எடுத்துகிறேன். ஸோ இன்னும் நாங்கள் போய் சேர்றதுக்கு ஒரு காலையில் 4 மணி ஆகிடுமாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கைஸ் 9:00 தாங்க ஆகுது. நாங்கள் போய் சேர்த்துக்கு வீடியோ காலையில் 4 மணி ஆகுதுமாங்க, 4:30 ஒரு 5 மணி ஆகுமா. அங்கே இருக்காங்க ஆப்போசிட் பஸ், ஆப்போசிட்டில் உள்ள பஸ் நிற்குது சரிதா. ஓ ஆப்போசிட் பஸ், இது எங்கள் பஸ் வேன் இது, பஸ் கிடையாது இது. இங்கே சரி கிஷ் நான் போயிட்டு ஒரு எனக்கு ரொம்ப தூக்க கலக்கமாக இருக்கு, நான் தூங்கிட்டு அப்புறமா கண்டிப்பாக பண்ணுறேன். அவ்வளோ ஆக தூங்கலாம் மாட்டேன், நம்ம வீடியோ தான். கைஸ் நம்மளோட கோலி சோடா வச்சு குடிக்க போகிறோம். உங்களுக்கு பாட்டில் வேறு மாதிரி இருந்துச்சுன்னா நான் பொறுப்பில்லை. ஸோ கோலி சோடா உடக்க ட்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. சாப்பிட்ட பசி போகாம அடுத்து ஒரு கேக் வேற இருக்கு. அங்கே அந்த கடையை விட்டு கிளம்பிட்டோம். இப்போ என்ன ஒரு ஹைவே எல்லாம் தெரியல கைஸ். ஸோ ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு வந்தோம், ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு வந்துட்டு அப்படியே கொஞ்சம் ஜூஸ் எல்லாம் குடிச்சோம் கைஸ். ஸோ ஆரம்பிக்கிறேன். ஒரு ஃபுட் கோர்ட் பண்ணி வச்சிருக்கா, இன்னொரு 50 கிலோமீட்டர் ஒரு 100 கிலோமீட்டர் தாங்க கடந்துருப்போம், அதுக்குள்ள செமையா இருக்கு. என்னால எப்படி நடக்கிற
சரி வா. டேய் வாடா வாடா. லே இது ஸ்மெல் மாதிரி இருந்துச்சு, பிடிக்காதா? ஐஸ்கிரீம்லாம் இருக்குடா. ஐஸ் கேக்குடா. ஐஸ் கேக்கில் ஐஸ்கிரீம்டா. ஏ அட்டைப்பொடி டோர்ரா. அட்டைப்பொடி டோரா? அதுவும் அட்டைப்பொடி டோரு. ஆட்டோமேட்டிக். ஓ ஆட்டோமேட்டிக் கீழ் நான் வந்து எனக்கு தெரியணும். க்ளோஸ் ஆனால் போவோம், க்ளோஸ் ஆனால் போவோம். வெயிட் பண்ணாது, க்ளோஸ் ஆகிட்டாங்கடா. வா ஓடி 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 உள்ள ஓடியோ. சென்ஸ் பண்ணிடுச்சுடா. அவரு கடைக்கு ஸ்டைலில் இறங்கி வராரு. யாருன்னா கேட்குறீங்க? யாரும் கடையில் உழவு கொட்டணும். வெஜ்ஜு பிடிக்காது, வெஜ்ஜுனால அலர்ஜி கழிச்சு. பியூர் நான்வெஜ் இவனை கொண்டு போய் வெஜ் ரெஸ்டாரண்ட்டில் தள்ளியிருக்காங்க. என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஸோ நாங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறோம். என்னடா சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறோம். சரி நாங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணி கண்டினியூ பண்ணுறோம். அவர் வந்தார். வந்தோன்னே என்ன வேணும் கேட்டார். அவர் சொன்ன என்ன சொன்னார், பன்னீர் சிக்கன், இப்போ சிக்கன் மசாலா, பன்னீர் மசாலா, சிக்கன் மசாலா, எல்லா மசாலா சொன்னார். நான் என்ன கேட்டேன், ஒரு பன்னீர் தோசைங்க, இவன் மசாலா தோசை கேட்டான். இப்போ வந்து பன்னீர் போடாவா? பன்னீர் பன்னீர் சோயா? ஆ சோயாவா? சோயா இந்த தொட்டுக்கு எடுத்துருவேன்னு நாங்கள், அதனால எடுத்துருவேன்ட்டுருக்கேன். அப்போ என்ன சாப்பிடுவோம் கண்டிப்பாக என்றான். சார்ஜ் இல்லைங்க, ஐஃபோன் நிற்க மாட்டேங்குதுங்க. ஐஃபோன் கேட்க பார்த்திங்கன்னா கவனம் பண்ண முடியல. தோசைலாம் வந்துருச்சு. ஏதோ பன்னீர் தொட்டு சாப்பிட்டு இருக்கேன். பன்னீர் சமையல் பன்னீர் தோசை, மசாலா தோசை. பன்னீர் தோசைக்குள்ள எப்படி காட்டுறேன். ஆனால் இது பயங்கரமாக இருக்குது. சம காம்போ. இது எடுத்து பன்னீரை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் இந்த சட்னியில் வச்சுக்கிட்டு லைட்டாக சாம்பாரை டிப் பண்ணிட்டு எடுத்து நம்ம இந்த மாதிரி வ்ளாக் பண்ணுற பார்த்தீங்க சிரிப்பாங்களா? நம்ம தான் இப்படி பொங்கலுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். லைக் பண்ணிட்டு போங்களேன். அப்படியே ஒரு மடக்கு மடக்கு எடுத்து அப்படி சுட்டு பன்னீர் எடுத்து சொட்டு சுட்டேன். அம்மையாக்கு சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், இனிமேல் நான் என்ன இப்போ போயிட்டு என்னென்னா முடியல கைஸ். நல்ல வீடியோ எடுத்து எடுத்து ஃபோன் பூசாவின ஃபோனு கைஸ். அதுக்குள்ளே 48 GB ஃபுல்லாக ஆகிடுச்சு கைஸ். ஸோ அதனால் நான் இனிமேல் கேரளா போய்ட்டு தான் கண்டினியூ பண்ணலான்றேன். ஓகேவா? ஸோ கேரளாவில் நாங்கள் ரீச் ஆக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு நான் விலாக கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவாடா? ரீச் ஆக வேண்டிய இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஓகேவா கைஸ், நம்ம இனிமேல் ரீச் ஆகிற இடத்துக்கு கண்டினியூ பண்ணலாம். பாய். ஸோ கைஸ், ஒரு டீ பிரேக்குக்காக இந்த கடையில் நிறுத்திட்டு ஒரு டீ பிரேக் குடிச்சிருக்கோம் கைஸ். ஸோ இன்னொரு 100 கிலோமீட்டர் இருக்கு கைஸ். இப்போ தான் தேனிக்கிட்ட ஒரு இடத்துல குடிச்சிட்ருக்கோம் கைஸ். ஆமாம், தேனிக்கிட்ட ஒரு இடத்துல குடிச்சிட்ருக்கோம். இப்போ தான் இன்னும் வந்து ஏதாச்சும் பிரேக் இல்லைன்னா டைரெக்டாக போயிட்டு இப்போ கேரளா பார்டரில் உங்களுக்கு சந்திக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம கேரளா பார்டர் ரீச் ஆகிட்டு காட்டுறோம். டைம் பார்த்தீங்கன்னா 4:15 ஆகுது கைஸ். நாங்கள் வந்து காலைல சாயந்தரம் 7 மணி போல் கிளம்பினோம். பார்த்தீங்கன்னா விடிய காலையில் 4:15 தான் கேரளா பார்டர் ரீச் ஆயிருக்கும். இப்போ என்ன மழை, என்ன மழைன்னே தெரில கைஸ். ஆனால் அந்த மலையில் ஏறிட்டு இருக்கோம். இப்போ நம்ம தெரியுதா? நான் தான் ஷார்ட்ஸாக போடுறேன். இருட்டம் இருட்டு சூழ்ந்த பகுதி கைஸ். எங்கள் வேன் லைட்டு மட்டும்தான் இருக்குது இந்த இடத்துல, வேறு எந்த லைட்டுமே இல்லை. இதுக்கு மேலே ஃபோனை வெளில விட்டு ரிஸ்க் எடுக்க விடும்ல கைஸ். நான் உங்களுக்கு இப்படி வீடியோ போட்டேன் பாருங்களேன். எந்த அளவுன்னா சார்ஜ் போக போகும்போது வீடியோ எடுத்துட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், அவ்வளோ கிருப்பியாக இருக்கு மேடம். அங்கே வருங்க, இது கூட என்ன இருந்தாலும் தெரியாது. நம்ம குணாபுரத்தில் வரும்போது ஒரு கோவையாக இருக்குது. மஞ்சள் பருப்பு ஐஸ் வேறு வேனே தென்னா இருக்குது ஐஸ். இது வந்திருக்கிறது ஒரு 20 பேர் வந்திருக்கோம். அங்கே எல்லாம் 2-4 ஃபேமிலி. இதுக்கே வண்டி தென்னா இருக்குது, என்ன பண்ணுறது? அப்படியே போவோம். இதுதான் உங்களுக்கு ரோடு. ஸோ இன்னும் விடியில வெண்ணிஜோனு அந்த சன்ரைஸு, அதுக்கப்புறம் மற்ற சமயம் நாங்கள் வீட்டுக்கு அங்கே வீட்டுக்கு போகிறோம். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். ரிஸ்க் எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம ரிஸ்க் எடுத்துகிட்டு போகிறோம். ரிஸ்க் மாதிரி போயிட்டு இருக்கோம். நம்ம ஏன்னா நம்ம கொடைக்கானலுக்கு சவால் விட்டுட்டு போகிறோம். இது இருட்டா கும்பிட்டில் எங்கள் வேனு விட்டு யார் முகமும் தெரியல. வச்சோ இதுன்னு எப்படி இருக்குது பாருங்களேன்.
இந்த ரோடை பாருங்க கைஸ், எப்படி இருக்குது தேங்கப்பா. அப்பா இதெல்லாம் எப்படி இருக்கு, டிடி வேன் அடைக்குதுடா, வேன் அடைக்குது, வேன் அடைக்குது, வேன் அடைக்குது கைஸ். ஏற மாட்டேங்குது, அச்சோ கோ ஸ்லோ, ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு, அதுக்கு தான் அடைக்குது. கீரை மாற்றிட்டு இருப்போங்க, கோ ஸ்லோ கோ ஸ்லோங்கிறீங்க. நீங்கள் என்ன அப்படிலாம் திரும்ப போகிறோம், அடைக்கிறதா வேடு, ஆரன் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ தான் மிருகம் இருக்கும் அந்த பேருக்கும். இப்போ கோஸ்ட்டு ரோடு வைஸ் இது யாராச்சும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. கோஸ்ட் ரோடு வைஸ் ஒன் ஆஃப் ப்ரீபியஸ்ட் ரோடு இன் கேரளா பார்டர். எங்கு யானை நிற்கிற மாதிரி எங்க யாரெல்லாம் வராது. சரி கீஸ், நான் வந்து வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக கிடச்சிச்சுன்னா அதை போடுறேன், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கைஸ், ஃபைனலாக கேரளா வந்து சேர்ந்துட்டோம் கைஸ். கேரளா பார்டரில் தாண்டி வந்துச்சு, இதாக இருக்கேன் வியூ பாயிண்ட். பட் எப்படி இருக்கு, ரிவர் வரைக்கும் வரீங்க அப்படியே தெரிதா, அப்படியே கீழே தேங்கி நிற்கிற மாதிரி இருக்கு. இந்த இடத்த பாருங்க தெரிதா, வெயிட் பண்ணி ஒரு கேட்டு மாதிரி இது மேலே பார்த்தா உங்களுக்கு தெரியுதா, அங்கே கொஞ்சம் கிளியராக தெரியுது. வேற என்ன வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தூங்கிட்டேன் கைஸ் வேன்ல, நிறைய வியூ பாயிண்ட் பார்த்துருக்காங்க. ஸோ கேரளாலலாம் இந்த மாதிரி தார் வச்சுருக்காங்க கைஸ், அங்கே இந்த தார் வச்சுருக்காங்க ஓல்டு பாயிண்ட் பாருங்க. எப்போ அப்படியே கேரளாக்கு இதுக்காக இங்கே வரலாம் கைஸ், எதை போட்டிருக்கு என்னன்னு தெரியல. ஆனால் இது ஃபுல்லாக பார்க்க மாட்டேன் கைஸ் தெரியுதா, இது ஃபுல்லாக பார்க்க மாட்டேன் கைஸ். எங்கப்பா நானே இப்போ கைஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதாங்க கைஸ் நாங்கள் வந்து வேனு, நான் சொன்னேங்க சார், அந்த வீட்டுக்கு இன்னும் நாங்கள் போகல, நாங்கள் சொன்ன வீட்டுக்கு இன்னும் போகல. ஆனால் அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்தோன்னா நம்ம இங்கேயே இருந்துடலான் பண்ண தோணுது. ஏன்னா இல்லை எல்லா கைஸ் எல்லாமே இருக்குது கைஸ், பக்கத்துலேயே ஏதோ கடை இருக்கு, ஹோட்டல் மேஜிக் மசாலா ஸோ இது மாதிரி ஏதோ ஹோட்டல் இருக்குது அங்கே எழுதியிருக்கு. ஸோ புரியலனாலும் இந்த வியூ பாயிண்ட்டுக்காக ஒர்த்து கைஸ், ஒர்த்து வேறுங்க. குப்பை போகிறதுக்கு தனியாக இடம் வச்சுருக்காங்க சரிதா, இங்கே நம்ம நம்மளாம் நம்ம கேரளா தான் இருக்கு பார்த்துக்கோங்க. வந்து குப்பை போகிறதுக்கு தனியாக இடம் வச்சுருக்காங்க சரிங்களா. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருந்தால் எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி தஞ்சாவூரில் இருந்து சூப்பராக இருக்கும், தஞ்சாவூரில் இருக்க எனக்கு தெரியல, எங்கள் இடத்துல தான் நல்லாயிருக்கும். எல்லா வேணி பாருங்க. ஸோ இங்கே வீட்டில் வீட்டுக்கு வீடு நிறைய பேர் ஓல்டு தார் வச்சுருக்காங்க, ஏன்னா ஆஃப் ரோடிங் தான் கரெக்டாக இருக்குன்னு தார் வச்சுருக்காங்க எல்லாம் வீட்டுக்கு வீட்டுக்கு. ஸோ இது பக்கத்தில் இருக்க ரப்பர் மரம் வாங்க சார், தெரியாமல் பார்க்க மாறல ரப்பர் மரமா பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்கே ஒரு தெருவு, சஃபி அங்கே இருக்காளா, அப்படியே இருக்கணும் மேலே ஏறி காட்டுறேங்க. அச்சோ இவ்வளோ செங்குத்தா கட்டி வச்சிருக்காண்டா, எவ்வளோ பைக்கில் ஓட்டுவா அக்கதான் இருக்கீங்களா வர இல்லையா, வேலை போய் நின்றுறேன் முடியல கால் வலிக்கிறோம். அடே குஜாக்கா என்னடா இது, என்னடா சட்டி வச்சிருக்கீங்க தெரிதா, இன்னும் ஒரு செங்குத்தா போச்சு. அச்சோ இருக்கு ஒரு கல், அச்சோ ஒரே கல் இருக்கு, தள்ளிவிடு பார்க்குறேன் இருங்க, இந்த கல்ல அச்சோ இந்த கல்ல அப்படி தள்ளிவிடு, இவருட்டு ஒரு புது விடணும் சாரி. இந்த இடத்த பார்த்தீங்களா, இந்த அளவு செங்குத்தா இருக்கு. நான் போனேன் இந்த கேரளா பற்றிக்கும் பச்சை பசுன்னு இருக்கு சிங்கப்பூர்த்தாலும், இதெல்லாம் என்னடா இது சும்மா தெரு தெரிக்கும். நீங்கள் நடந்தீங்கன்னா கேட்டுக்கு அப்படி வீடு கட்டி வச்சுருக்கேன், நடக்க கூட முடியல இது கீழே இறக்க, அச்சோ அச்சோ உருண்டு போன உழுது உழுந்துருவேன்.
வந்துட்டேன் எல்லாம் அங்கேதான் இருக்கும். வந்துட்டேன். இஸ் ரோடை கட்டி வச்சிருக்காங்க கேரளா பில்டர்ஸ். ஒரு மாலை அப்படிதான் கட்டுமா தெரியல. சொல்லுங்க ஐஸ், நான் உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு வரணுன்னா அந்த வீட்டுக்கு வந்திருக்கோங்க ஐஸ். இப்போதான் வந்திருக்கோம். இப்போதான் நான் எல்லாம் உள்ள போயிட்டாங்க. நான் இப்போதான் ஐஸ் போகிறேன். ஏன்னா வேன்ல ஜாமான் எடுத்து வீட்டில் வச்சாங்க ஐஸ். ஏன்னா இங்கே தங்கிட்டு சாயந்தரம் போல் போட் ஹவுஸ் கிளம்புறோம் ஐஸ். ஸோ அதனால இந்த வீட்டுக்கு இப்போதைக்கு ரேண்டம் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டோம். எங்கள் ஃப்ரெண்டோட ஏதோ வீடுனா, ஆமாம் ஃப்ரெண்டோட வீடுன்னு நினைக்கிறேன். அதனால கொடுத்துருக்காங்க. அவங்க இப்போதைக்கு இங்கே இல்லையா வீட்டில். அப்படியே பார்த்தீங்களா ஃபுல்லாக இதெல்லாம் கிராஸுக்கு போதிலா ஜெல்லிகள் கேரளாவில் இங்கே. அது எங்கள் காரம் நிற்கிது. அது எங்கள் ரெண்டு பேர்த்து காரில் வந்தாங்க அவங்க. ஸோ இங்கே எங்கள் வீடு பாருங்கள். கேமராவில் என் கேமரா பார்ப்பாங்க. அப்படியே உள்ள போகிறாங்க ஐஸ். கொஞ்சம் வருங்க, கொஞ்சம் கொஞ்சம் கீழே கட்டிக்கிற போவேன். இந்த வீடு நான் டூர் பண்ணி காட்ட விரும்பல. ஏன்னா மற்றவங்க வீடு நம்ம காட்டக்கூடாது. ஸோ நான் சாப்பிடும்போது என்ன சாப்பிட்றோன்னு எடுத்து காட்டுறேங்க ஐஸ். ஏன்னா ஸ்டோரேஜ் செமையாக ஃபுல் ஆகிட்டுருக்கு புது ஃபோனில். அதுக்குள்ளே 50 GB ஃபுல் ஆகிடுச்சு எடுத்த வீடியோ. ஓகே அப்படின்னு ஃபோட்டோஸ் ஒன்றும் மெயினாக போகவே இல்லை. ஸோ வெட்டியாக பேசாமல் நான் என்ன சாப்பிட்றேன் காட்டுறேன். நான் சாப்பிடவே செய்யல. யாரும் வாங்கி வாங்க தான் போகிறேன் என்னன்னு காட்டுறேன். அலப்பிக்கு வந்துட்டோம். அலப்பி தெரியுதா? சோ அலப்பி போட்ல அதோ நிக்கிது பாருங்க. அங்கே ஒரு குரூ ஷிப்ஸ் அந்த சில ஷிப்ஸ்லாம் எனக்கு இது வரைக்கும் அலப்பி தருதா லாங்கேஜ் லைக். இன்னும் இங்கே எங்களுக்கான வேன் வரல. ஸோ எங்கள் வேன் வந்து காட்டு வேன் இல்லை, அது பேர் ஷிப்பு தான். ஷிப்பு தான் ஒரு டபுள் டெக்கர் 5 இது சரிங்க காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கும் தருதா. அங்கே ஒரு ஷிப்பு வருது. ஆர்டர் பண்ணு டபுள் டக்கர். ஏன்னா டபுள் டக்கரில் பார்த்தீங்கன்னா 5 ரூம் இருக்குங்க ஐஸ். ஓகேவா? ஸோ 5 ரூம் இருக்கு. ஏன்னா நாங்கள் ஒரு 12 பேர் வந்துருக்கோம். 5 ரூம் புக் பண்ணியிருக்கோம் ஐஸ். 15 பேர் வந்திருக்கோம். ஸோ 5 ரூம் புக் பண்ணியிருக்கோம். கேட்குறேங்க வாங்க. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு அந்த மாதிரி ஷிப்டாங்க ஐஸ் வரும் தெரியுதா? இவர் ரெஸ்கியூ டீம்லாம் வருதாங்க இவர். சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். எதுக்குள்ளது இப்போ போலீஸ் ஓட்டிட்டு போறாரு. இது எதுக்கு? சும்மா சும்மா ரைடா தான் அதுப்பா. சும்மா ரைடு இது. இது ஒரு கப்பல். இது தொடர்ந்து கப்பலாக வந்துட்டு இருக்கு. இது என்ன கப்பல் டேவா? கப்பல்களின் தினமா? எப்போதுமே இப்படிதான் இருக்கு இந்த இடம். ஆய்க்குள்ள நம்மளோட போட் வந்து இது நீ நம்மளோட போட்டு நல்லா பாருங்க. இதா அப்படியே ரூம்லாம் இருக்கு. நாங்கள் ரூமை காணும் செருக்கி தண்ணிலாம். அப்படியே எங்கள் அப்பா இப்போ இதான நம்மளுக்கு இங்கே அழைச்சிட்டு போவாங்களோ கிட்ட வருது. அப்படியே எங்கள் அப்பா
ஏறிக்கிறோம் போகும்போது என் பயம் மாதிரி இங்கே பா இப்படி போ சூ 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 சுகேஷ் வாங்க அப்படி போ ஸோ மேலே பார்த்தீங்க ஃப்ளோர் இருக்கு ஆனால் நம்ம வாட்டர் பண்ண போட்டு இது கிடையாது என்னது நம்ம ஒன்றும் இல்லை நம்ம கூட ஓட இது கிடையாது வாங்க இது அடிப்போம் மாடிக்கு வரேன் வெளில சூப்பரா இருக்கு பேசுறா கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அலப்பி போட்டு வந்தாச்சு பார்த்தீங்களா பின்னாடி நம்ம போட்டு மேலே உட்காந்துருக்கேன் பார்த்தீங்க ஸோ அங்கே பாருங்க இங்கே வருங்க எங்க அப்பா கைஸ் ஜாஸ்தி வரல தேங் கைஸ் அதில் நல்லா சேஃப்டிலாம் கொடுத்துருக்காங்க உடையாதுல்ல கொஞ்சம் இங்க இருந்து அந்த ஷிப் இருங்க போட்டு வருது நம்மள போய் நிறைய போட்ஸ் போதியா இல்ல அந்த ஓட்டர் அங்கிள் வாய் கட்ட மாட்டேங்கிறாரு எனக்கு தெரியாத போல இருக்கு அங்க வருங்க அங்க அதோட பெரிய போட்டு நம்மளோட பெரிய போட்டு போயிருது ஏய் இதை பாருடா இதோட அவ்வளவு பெரிய போட்டு இது ஐயோ எங்க அப்பா பாருங்க இந்த போட்ட ராயல் இது ஒரு ராயலாம் நீ இங்கே போயிடுறவையா இருக்கு என்ஜாய்மெண்ட் இருக்குது ப்ளீஸ் நான் நைட்டுக்கு தான் பாய் பிடிச்சுங்க போகிறேன் லாக் வேணுமே கேளுங்க டீ இங்கே போறியோ டே டீ விடாதான்டா டிவி டே எங்கள் அப்பா ஜாதி எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸு டே இங்கே பாரு ஜாசி வத்துக்கிட்டே இருக்கு யார் சாமி நீங்களாம் போட்டுடா ஏ 360 கேமரா வந்து செம்மையாக எடுத்துக்கலாம்டா இது ஜூம் பண்ணி போவோம் அங்கே போய் அது போட்ட பிறகு எவ்வளோ கிளியராக இருக்குங்க ரலி ரசிமே நீ இது வர எவ்வளோ போய் போட்டினாது சொல்ல மாத்திரேன் இது நம்மளுக்கு இந்த போட்டு கிடையாது அடுத்த போட்டு வர மாறணும் பாக்கு இத்தனைக்கு இல்லை பெட்ரூம் இல்லை பெட்ரூம் இல்லை பெட்ரூமுக்கு போட்டுக்கு போகிறோம்டா பெட்ரூமுக்கு போட்டு அப்படின்னு காட்டுறேன் போட்டு இல்லை அந்த போட்டு போகிறோம் திரும்புதுரோ லே திரும்புதுரோ திரும்புதா லே திரும்புதுரோ அங்க ஒரு போட்டு போதியா அந்த போட்டு போலகடா நம்மளுக்கு
ஏய் நம்ம நம்ம போட்ல வந்து நிக்கறாங்க. என்ன போயிட்டு போட்டு நீங்க கொஞ்சம் பாருங்க இருங்க காட்டுறேன். சோ நான் ஸ்டான் இருக்கு எனக்கு பயமா இருக்கு. அந்த அதை போட்டை கொஞ்சம் பாருங்க எப்படி கழிச்சிருக்கு அந்த போட்டு சமையா கத்திங்களா. அரேங்கப்பா அதோ இருங்க குட்டி போட்டு வேற நம்ம பின்னாடியே இன்னைக்கு கண்டிப்பா வரலாம் கைஸ். நாளப்பில் அத்தனை பயங்கரமான ஸ்பாட் அங்க இருங்க. சோ நான் உங்களுக்கு இந்த அளவு இந்த ஓட்டு ஆடுதுன்னா வண்டி ஆட மாட்டேங்குது கைஸ். அதனால வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. போட்டுருக்காங்க பெரிய போட்டு எதிரா அதில் நிறங்கள் மங்குகில்ல கட்டாயம் கிணாவு கொண்டு கெட்டும் கொட்டாரம் அதில் மந்திரி நம்ம தன்னை ராஜாவும் சிறிய பூமி எல்லாம் விதிச்சது நமக்கு உச்சி கிருக்கில் நீ உயரத்தில் பறக்கு செறி பூத்தாலும் தாமர கணக்கு சோறு போற மண்ணில் ஜீவிக்க நமக்கு சுதந்திர தந்திரம் ஒன்றும் அறியில்லடா முடிச்ச கள்ளு கள்ளம் ஒன்றும் பறையில். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது டைம் லேப்ஸ் கைஸ். ஏன்னா இந்த போட்டு வந்து எங்களை வேற போட்டு கழிச்சிட்டு போதும் போட்டு இப்போ வெளில போயிருக்கு. இப்போ வந்துடும் அது வரைக்கும் இந்த டைம் லேப்ஸை பற்றி என்ஜாய் பண்ணுங்க. நகருங்க ஆங்கிள்
பார்க்க மாட்டேங்கிறாரா அந்த அங்கிள். இந்த பைக்கு போற அங்க ஸ்பின் பண்ணிட்டு போதுறாங்க தெரியுதா, இந்த தண்ணிய பீச்சு அடிச்சுட்டு போகுது. இந்த போட்ட மேல ஒரு போட்டு கீழே ஒரு போட்டு இருக்கு. பாட்டு பாடிக்கிட்டு பிடிச்சிருக்கா நீ அங்க போடுற கடல் ராது கடல் தான் அங்க போட எவ்வளவு போட்டு நிக்கிற நீ உங்க பாருங்க கடல் கொலையல் மாதிரி பண்ண போறோம் நாங்க. கேரளா போலீஸ் பாத்தீங்கன்னா புடிச்சிருப்போம். அங்க இருங்க ஒரு கடல்குள்ள லைட் ஹவுஸோடா மேல வேற ஈகிள் அவங்க அவங்க கூட போட்டு அப்படி சொல்லலாம் இங்க நம்ம போட்டு போட்டு நேரம் வரும் வழி நம்ம போட்டு போட்டு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டா வந்துடா லீ நீ ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டா வந்துடா லீ ஸ்ட்ரைட்டா வந்துடா போட்டு ஸ்ட்ரைட்டா வந்துடா நாங்க போட்டு ஸ்ட்ரைட்டா வந்துடா என்ன பண்றது சி சார் எங்கள் தூரம் போங்க சார் எங்கள் போட்டு முட்டுனீங்க நீங்கள் உங்களுக்கு அடி போடுவோம் ஏன்னா எங்கள் போட்டு பெருசு உங்கள் போட்டு சின்னது ஏ ஹாரிங்க பஸ்ஸு மாதிரி மடவா 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 வாங்குதுரா இந்த இடத்த பாருங்களேன் நீங்கள் அப்படி சும்மா நாங்க ஒரு அஞ்சு மணி போல கண்டினியூ பண்றோம். ஏன்னா அஞ்சு மணிக்கு தான் பெரிய ஷிப் போக முடியும். பெரிய ஷிப் எடுத்து கண்டினியூ பண்றோம் சரியா. ஏன்னா நாங்க இந்த வியூ எல்லாம் என்ஜாய் பண்றோம் கைஸ் சரியா. நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணுங்க நாங்க பெரிய பொண்ணு சந்திக்கிறோம் கைஸ். எங்கப்பா பக்கத்துல ஸ்பீட் போட்டுருக்கு ஏன் பாசஞ்சர் அதுல நம்ம போலாமாடா
கப்பல் சரி நான் லக்கேஜ்ல உள்ள கப்பல் ஏற்றி கண்டிப்பாக பண்றேன். கொஞ்சம் சுத்தமா இருக்கு, அமைதியா இருக்கு, அமைதியா போயிட்டு இருக்கேன். நானும் போட மாட்டேன். Bye.
ஆல் ஆஃப் யூ சைலண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு ரொம்ப நேரமாக வீடியோஸ் காட்டிட்டேன், இப்போ உங்கள் டைம் லெப்ஸில் காட்டுறேங்க. இப்போ நான் டைம் லெப்ஸில் காட்டுறேன். இந்த மாதிரி நானும் டைம் லேப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். டைம் லேப்ஸ் எடுத்தால் அந்த சின்ன ஷிப்பில் பார்த்தீங்கன்னா டைம் லேப்ஸ் எடுக்க ஈஸியாக இருந்துச்சு. இந்த பெரிய ஷிப்புங்கிறதுனால நவுரே தெரிய மாட்டேங்குது. பாருங்கள் அந்த ஐத்தாப்புலேயே ஒரு பெரிய ஷிப்பு போயிட்டுருக்கு, சைடில் மீன்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பத்து நம்ம கூட ஒரு ஷிப் வந்துட்டு இருக்குது, நம்ம கூட ஒரு ஷிப் வந்துட்டு இருக்கு. அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சில பேர் மீன்லாம் தெரிஞ்சிச்சு நினைக்கிறேன். ஸோ டைம் லேப்ஸ் போட்டால் உங்களுக்கு ஒன்றுங்க தெரிய மாட்டேங்குது. டைம் லேப்ஸ் போட்டால் அது சின்ன ஷிப்புங்கிறதுனால நான் மேலே உட்காந்தேன். இங்கே பெரிய ஷிப்புங்கிறதுனால உள்ள எங்கள் காட்ட வரல கைஸ். நான் உங்களுக்கு முக்கியமாக டைம் லேப்ஸ் எப்போ போடணும்னா சன்ரைஸ் வரும், சன்ரைஸ் வந்துடும். ஆமாம், சன்ரைஸ் உங்களுக்கு வீடியோவை போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஷிப்பில் நடந்துச்சுன்னா அதையும் வீடியோவை போடுறேன். ஸோ அந்த ஷிப்பில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு அவங்களுக்கு உங்களுக்கு காட்டியிருப்பேன். ஸோ அது க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ க்ளீன்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் இருக்கோம், வாங்க உங்கள் இப்படிலாம் இருக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதாங்க இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா இந்த பால்கனிலேருந்து இப்போ இறங்கணும்னா இதாங்க டேபிள் தெருங்க சரிதா. ஸோ அழகாக நம்ம வியூ பாயிண்ட் ஜன்னல்லேருந்து பார்த்துக்கலாம். இங்கே சிங்கி ஏசி இருக்கு, நம்ம நைட் இங்கே கூட படுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பால்கனி வியூலாம் கிடைக்கும் நம்மளுக்கு. ஜூஸ் இன்னும் வெல்கம் டூஸ் நம்மளுக்கு தரல தருவாங்க. ஸோ இதாங்க அந்த இடம், வாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போகிறேன். பேய் பங்களா மாதிரி இருக்கு இடம், பார்த்துக்கோங்க. இது ஒரு ரூம் கைஸ், இது ஒரு ரூம் கைஸ். மொத்தம் இந்த அஞ்சு ரூம் நாடு, இது ரெண்டு வாஷிங் மிஷின் இருக்கு. அப்படியே கீழே வரலாமா? இத்தர கைஸ் வண்டி போயிட்டு இருக்கு சைடில், இவங்க அப்படியே காட்டுறேன். ஸோ பின்னாடி இங்கே இங்கே சைடில் எதுவும் கிச்சன் இருக்கு இருங்க. ரிவரில் போயிட்டு இந்த சைடு கிச்சன் இருக்கு ப்ளீஸ், இதான் காட்டுறேன். பட் ஏங்கப்பா எப்படி மாசா இருக்கான், மாசா லெஸ்ஸா இருக்கான். கண்டிப்பாக நீங்கள் லைஃப்பில் ஒரு வாட்டியாச்சும் இந்த ஷிப்புக்கு வந்து பாருங்க சமையல் கேரளாவில்.
வச்சு அழகா அந்த வியூவை பார்க்கலாம். இங்க பாருங்களேன், ஜனல் திறந்துக்கிட்டே அழகாக வியூ பார்த்துட்டே வரலாம் கைஸ். ஸோ இந்த அளவு இந்த பெரிய க்ரூ ஷிப்பில் இருக்கிறது எல்லா ஸ்பெஷலிட்டிஸுமே. ஸோ நான் இதை பற்றி என்ன சொல்கிறேன்னு தெரில, இதை பற்றி எல்லா ஸ்பெஷலிட்டிஸுமே இந்த க்ரூ ஷிப்பில் இருக்குது கைஸ். ஸோ நீங்கள் கேரளா வரதா இருந்தால் ஷிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம ஆப்ஷன். இப்போ நைட்டானதான் லைட்டு போட்டுருங்க, லைட்டு காட்டுறேன். லைட்டிங்லாம் சூப்பராக இருக்கா கைஸ், லைட்டிங்லாம் இப்போ லைட்டானதெல்லாம் லைட்டு போட்டிருக்காங்க. ஸோ ஒரு 9:00 வந்து ஏசி ஆன் பண்ணிடுவாங்க, எல்லா ரூம்லையும் ஏசி விட ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு இங்கே ஒரு ஏசி இருக்குது, அந்த ஏசியை ரெண்டாக ஆரம்பிச்சிடும், நான் இங்கே வந்துடுவேன். ஸோ எனக்கு இங்கே ஃபேமிலியெல்லாம் எங்கே இருக்காங்க பார்த்தீங்கன்னா மேலே ரூஃபில் இருக்காங்க. ஸோ ரூஃபில் இருக்காங்க எனக்கு காட்டு, அங்கேயும் ஏசிலாம் இருக்குது மேலே பால்கனியில், வேணக்காக சாத்திக்கலாம் காட்டவா. அங்கே ஒரு கிச்சன் கிடக்கிறது தான் எனக்கு தெரியுங்க, ஷிப்பு மூவ் ஆகிட்டுருக்கு. இது சொல்ல மறந்துட்டேன், எங்கள் ஒரு ஃபோன் உள்ளே ஊற்றுச்சு, இங்கே ரெண்டு செல்ஃபி எடுத்தாங்க இருக்கேன், செல்ஃபி போய் அங்கே உள்ளே ஃபோன் வந்துச்சு கீஸ், எடுத்துட்டாங்க ஒருத்தவங்க இறங்கி உள்ளே இருந்து எடுத்துட்டாங்க எங்களுக்கு ஃபோனை. கொஞ்சம் பேய் பில்டிங் மாதிரி தான் சாடு இருக்குதா? ஆ நல்லா இருக்கு. நீங்கள் டிஜே லைட் நாங்கள் செட் பண்ணுவோம், நான் கனெக்ட் பண்ண கனெக்ட் பண்ணிக்கவா? ஷிப்பு 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 ஏய் ஏசி ஓடுதா? இல்லை இல்லை இன்னும் ஓடல. ப்ளூடூத் ஆன் பண்ணியாச்சா? பாட்டு போட டான்ஸ் ஆட போறோம், இதுக்கு மேல இதை போட்டா காப்பிரைட் கொடுத்துறானோ. சோ டான்ஸ் ஆடிட்டு அப்புறமா கண்டினியூ பண்றேன். ஸ்டாப் பண்ணுறாங்க, அச்சோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் கட்டுறாங்க. வண்டி கொஞ்சம் நின்று போய் ஸோ அந்த இடம் கரெக்டாக இல்லை, வண்டி கட்டுறதுக்கு வேறு இடம் பார்க்கணும், வேறு இடம் கட்டணும். ஏ மணி என்ன இப்போ அதுக்குள்ளே கட்ட போகிறாங்க? ஸோ கைஸ் மணி 7:00 ஆச்சு, 7:00 ஆனோடனே நம்ம போட்டை கட்டி வச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் நாளைக்கு விடிய காலையில் 8:00 எடுப்பாங்க. ஸோ விடிய காலை விடுஞ்சோன்னு எடுத்துருவாங்க கைஸ், நம்ம விடிஞ்சோன்னு நம்ம போட்டை எடுத்துகிட்டு இப்போ எங்கேயும் நம்ம ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துல போய் முடிச்சிருவாங்க. அதாங்க இன்றைக்கி நம்ம இந்த போட்டோட ஸ்பெஷல் கைஸ். ஓகே இப்போ வந்து நாங்களாம் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஸோ உங்களை நைட்டு சாப்பாடு கொடுத்தா அதில் பாருங்க. இல்லை இதெல்லாம எடுத்து போட போகிற ஃபேஸ்புக்கில் யாரையும் எடுக்கக்கூடாது. பெட்ரூமுக்கு வந்தது கீஸ், ஸோ உங்களை வந்து நாளைக்கு காலையில் பார்க்குறேன் கீஸ். இப்போ நான் தூங்க போகிறேன். ஹோட்டலில் 2:00 காலை 7:23. ஸோ கைஸ் நம்ம ஹோட்டல் ஏறி இதோட தூங்கி எழுந்தாச்சு கீஸ், இதோட 7:24 ஆச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தான் போட்டை ஸ்டார்ட் பண்ணிங்க, காஃபி கேட்டோம், காஃபி வருது கைஸ். பால் பண்ணி ஏன்னா இங்கே நெல் மூட்டையில் எடுத்துகிட்ருக்காங்க தெருதா, இங்கே நெல் மூட்டையில் எடுத்துகிட்ருக்காங்க தருங்க. நெல் மூட்டையை எடுத்து அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே எந்த வீட்டில் போட்டில் ஏற்றிட்டுருக்காங்க நெல் மூட்டையை ஃபுல்லாக எல்லா ஊட்டிலையும்.
இது பக்கத்தில் உள்ள போர்ட்டுகீஸ், இது நம்ம போர்ட்டுகீஸ். எப்படி எடுத்து போகிறாங்க, இது நைட்டு சாப்பாடு, சம சாப்பாடு கீஸ். சாப்பிட்ட சாப்பாடு நல்லா தூங்கிட்டேன், தூங்கி இப்போ தான் கீஸ் இருந்துச்சு. இப்போ தான் கீஸ் போட்டி எடுக்க போகிறாங்க. ஒரு காஃபி வந்துக்கிட்டே இருக்கு, ஆன் த வேல இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சிட்டு இந்த போட்டு கிளம்பும் போது உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஒரு மாதிரி சிக்னல் விட்டு நம்ம போட்டு கிளம்ப போது எடுத்தோம். ஸோ சிக்னல் விட்டாங்க, நம்ம போட்டு கிளம்புது கீஸ். வருங்க, நம்ம போட்டு கிளம்புது கீஸ், கிளம்பிடுச்சு. வெளில வந்து நவந்துருச்சு கீஸ், சரிதா? நம்ம போட்டு நவந்துட்டே வந்துட்டுருக்கு. அப்போ அங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அங்கெலாம் போட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இங்கேயும் போட்டு வந்துட்டுருக்கு, நம்ம போட்டும் எடுத்தாச்சு கைஸ். பக்கத்தில் பார்த்தீங்களா எத்தனை ஏசி இருக்குது, 1, 2, 3, 4 ஏசி. ஆப்போசிட் போட்டில் இருக்காங்க அவங்க, நம்ம இங்கே இருக்கோம். ஒரு போட்டு கிளம்புது பாருங்க, சரி அங்கே ஒரு போட்டு கிளம்பிட்டுருக்கு. எங்கப்பா அங்கே ஒரு போட்டு போகுது, இப்போ நம்ம போட்டோம் இவ்வளோ தூரம் வந்தாச்சு. வண்டி இப்போ திருப்புறாங்க, காஃபி வந்துச்சு. இப்போ நம்ம காஃபி குடிப்போம், டீ இருக்கேன், டீ வேணாம். ஸோ நான் இந்த காஃபியை பால்கனி எடுத்துட்டு போய் குடிக்க போகிறேன். துக்கு தும் தா தும் தா 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 தக்கா தும் தா தா துக்கு தும் தா தும் தா தா. இருங்க, காஃபி குடிச்சிட்டு நான் போட்டு நிப்பாட்டோட கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா கிரீஸ், பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா இந்த பெட் இந்த ஷிப்போட பார்த்தீங்கன்னா பெட்ரோல் காலி இருக்குது. ஸோ எங்கள் ஷிஃப்ட்டும் இந்த எங்கள் ஷிப்புலேருந்து இந்த ஷிப்புக்கு ஒரு கயர் கட்டியிருக்காங்க. இந்த கயர்லேருந்து ரெண்டுத்தையும் கட்டி இங்கே இங்கே இருங்க, ஒன்றா ஒட்டி பார்த்தீங்களா, ரெண்டு கயிறை கட்டி நாங்கள் ரெண்டோ ஒரே இந்த எங்கள் போட்டு வந்து இந்த இந்த கப்பல் இழுத்துட்டு போகுது கீஸ். அப்படியே தெரியுதா, போய்கொண்டே இருக்கிறோம். சாப்பாடெல்லாம் கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டுருவேன். நல்லா இருக்கு சாப்பாடு கைஸ். எல்லா போட்டும் ஒரே இடத்து கொண்டு சந்துக்குள்ளே போகுது. இந்த சந்துக்குள்ளே தான் எல்லா போட்டும் போகுது. எல்லா எல்லாத்துக்கும் வீட்டுக்கு போக போகிறாங்க போல இருக்குது. நாங்களும் அங்கே தான் போயிட்டுருக்கோம், நாங்களும் அங்கே தான் மீஸ் போயிட்டுருக்கோம். வெயில் அடிக்குது, நான் அப்போ தான் சாப்பிட்டு வெளில உட்காந்துருக்கு. வெளில உட்காந்து தான் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு, இட்லி நல்லா இருந்துச்சு, இட்லி சாம்பார் சட்னி கொடுத்தாங்க. இப்போ நாங்கள் மதியானம் போயிடு, மதியானம் போயிடுவோமா என்ன? ஆ எவ்வளோ தெரியுமா? ஏய் இல்லை இல்லை போயிடுவோம். ஆ மதியானம் கிளம்பிடுவோம்டா கைஸ். மதியானம் கிளம்பி கிளாஸ் வச்சுக்க போகிறோம் கைஸ். அதுவும் காட்டுறேன், முடிச்சா காட்டுறேன். சுத்தமாக சார்ஜ் இல்லை. பிரிட்ஜ் மலைக்கு மலையில் இருக்குது கைஸ். அது ஒன்று 1 கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக அதான் போவோமா? ஜாசி ரெடியா? ரெடி, நாங்கள் கண்டிப்பாக போகிறோம், காட்டுறோம்.